அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 9 தலைப்பு புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு, பக்கம் 519 முதல் 525 வரை. மனுக்குலத்தின் ஒப்பிதாவான ஆதாம் பரிசையில் தவறிய போது முழு மனுக்குலமும் நித்திய வாழ்வுக்கு தகுதியற்றது என்று மகா உன்னதமான நியாயாதிபதியால் நியாயம் தீர்க்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5:12. ஆரோனின் மீறுதலும் மரணத்திற்கேதுவான தண்டனையும் அவனுடைய பிள்ளைகள் எல்லா மேலும் வந்தது. அவனுடைய வீழ்ச்சி, அவனுடைய கரை, அவனுடைய பாவம் இயற்கையாகவே வேகமாக அதிகரித்து அவனுடைய சந்ததியினர் மேலும் வந்தது. இந்த தண்டனை எல்லா வழியிலும் நியாயமானது என்றும் பூலோகத்தில் உன்னதமான நியாயாதிபதி மனிதன் நித்திய வாழ்வுக்கு தகுதியற்றவன் என்று நியாயமான முறையில் தீர்மானித்தது மாற்ற முடியாதது என்றும், தான் அளித்த தீர்ப்பை திரும்ப பெற முடியாதென்றும், தவறானதை சரி என்று அறிக்கையிட முடியாதென்றும், நித்திய வாழ்வுக்கு தகுதியற்றவர்களை தகுதியானவர்கள் என்று அறிக்கையிட முடியாதென்றும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஆனால் அவர் நம்மேல் மனவுருக்கம் உள்ளவர் என்றும், இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னரே அவர் உண்டாக்கின கிருபையின் திட்டத்தின்படி அவர் யோசனை பண்ணி இன்னொரு பரிசையை கொடுக்கும்படி அல்லது அதன் அங்கத்தினர்கள் எல்லோருக்கும் ஞான தீர்ப்பும் முழு மனுக்குலமும் மீட்டு பெறும்படியாக வழியை உண்டு பண்ணினார். இந்த திட்டத்தின்படியாக மீட்பு பணியின் மூலமாக ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணவும் அவருடைய நேசகுமாரன் மனுக்குலத்தை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் மத்தியஸ்தராக இருக்கும்படியாக அவரை அனுப்பினார். நியாயம் தீர்க்கும்படியாக கீழ்ப்படிபவர்களை உயர்த்தும்படியாக உள்ள காலம் 1000 வருட யுகம் என்றும், இது பூலோகத்தில் நியாய தீர்ப்பின் நாள் அல்லது பரிசையின் நாளாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மாத்திரமல்ல, எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவிற்குள் வருவதற்காகவும் அவரோடு ஒப்புரவாகுவதற்கு ஒரு தருணத்தை கொடுப்பதற்காகவும், ஆனாலும் இதற்கும் மேலாக நித்திய வாழ்க்கைக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதை அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாகவும் கீழ்ப்படுதலின் மூலமாகவும் நிரூபிக்கும்படியாகவும் இந்த காலம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இதை குறித்து அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் 17:31. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் யெகோவா தேவனே சர்வ நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய பிரமாணம் உயர்வானது. இதன்படியாகவே நித்திய வாழ்வை குறித்து எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்படும். இதன்படி அப்போஸ்தலர் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் என்று குறிப்பிட்டு இது பிதாவை குறிக்கிறது என்றும், அதே வாக்கியத்தில் இயேசுவை மத்தியஸ்தர் என்றும் சுட்டிக்காட்டுகிறார். எபிரேயர் 12:23-24. மறுபடியும் அவர் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும், பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கூறுகிறார். ரோமர் 12:19. எபிரேயர் 10:30. பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாக்கியங்களில் 50:4, உபாகமம் 32:35-36. கர்த்தர் என்பது யெகோவா தேவனை குறிக்கிறது. மறுபடியும் அப்போஸ்தலர் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று கூறுகிறார். ரோமர் 2:16, 3:6. யெகோவாதான் ஆதியில் நியாய பிரமாணத்தை கொடுத்தவரும் நியாயாதிபதியும் ஆவார். மேலும் தம்முடைய சிருஷ்டிகளை பொறுத்த மட்டும் அவர்களோடு இதே நிலைமையும் உறவையும் நிலைத்திருக்க பண்ணுவார். அவருடைய மகிமையை வேறொருவருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏசாயா 42:8.
இதே போன்று அவருடைய ஜனங்களுக்கு அவரே மேய்ப்பராயிருக்கிறார் என்பதையும் நமக்கு வேதாகமத்தில் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 23:1 மறுபடியும் அவர் தம்மை தம்முடைய ஜனங்களை மீட்பர் என்று கூறுகிறார். நான் உன் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஏசாயா 49:26 ரட்சிப்பின் முழு திட்டத்திலும் அதன் எல்லா அம்சங்களிலும் யெகோவாதானே மையமாக இருக்கிறார். இதை தவிர வேறு எந்த கருத்தும் தவறானது. இருந்த போதிலும் பிதாவுக்கு குமாரன் மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பது பிரியமாக இருந்தது போல யோவான் 1:1 அவருடைய கணத்திற்கு உரிய உபகரணமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்துவதற்கும் அவருக்கு பிரியமாயிற்று. இதிலிருந்து நாம் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா அதிகாரமும் எல்லா நன்மைகளும் பிதாவினிடத்திலிருந்து குமாரன் மூலமாக புறப்பட்டு வருகிறது என்றும் புது சிருஷ்டியானது குமாரனோடு இணைந்து அவரோடு தேவனுடைய கிருபையின் ஊழியக்காரர்களாகவும் உடன் சுதந்திரராகவும் ஆக்கப்பட்டு உள்ளார்கள் என்றும் பார்க்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்போது பரலோக பிதா தம்முடைய கிரியையிலிருந்து ஓய்ந்திருக்கிறார். மேலும் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார். யோவான் 5:22 என்று நம்முடைய மீட்பர் சொல்லுகிறபடியாக தம்முடைய குமாரனை கணத்திற்குரிய பிரதிநிதியாக உபயோகப்படுத்தும்படியாக தம்முடைய கிரியையிலிருந்து ஓய்ந்திருந்தார். நம்முடைய ஆண்டவர் கல்வாரியில் செய்து முடிக்கும்படியாக பிதாவானவர் அவருக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்கும் முன்னரே இப்படி கூறினார். ஆனால் அந்த வேலை செய்து முடிக்கப்பட்டாயிற்று என்ற கருத்தில் கூறினார். ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி பிதாவானவர் தனக்கு நியமித்துள்ளதை செய்து முடிக்க அவருடைய பரீட்சைக்கான தகுதி மரண பரியந்தம் உள்ள அவருடைய கீழ்ப்படுதலின்படி தீர்மானிக்கப்படுவதாக இருந்தது. இப்படியாகத்தான் ஒரு உண்மையுள்ள இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு தான் தகுதியுள்ளவர் என்பதை காட்டினது மாத்திரமல்லாமல் மனுக்குலத்திற்கு தம்முடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு புது உடன்படிக்கைக்கு உத்தரவாதியானார். மேலும் ஒரு புதிய வழியை திறந்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை பெற்றுக் கொண்டார். இதன் மூலம் மரணம் என்ற பெரிய சிறைச்சாலையில் உள்ள சிறைப்பட்டவர்களை பார்த்து வெளியே வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தையும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிபவர்களை வெளியே கொண்டு வரவும் ஆசீர்வதிக்கவும் உரிய அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வினாடியிலிருந்து பிதாவானவர் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் எல்லாவற்றையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதன் பின்னரே நம்முடைய ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கையிட்டார். மத்தேயு 28:18 இந்த அதிகாரத்தை அவர் முதல் முறையாக தம்முடைய பிரதிநிதிகளாக அப்போஸ்தலர்களை மனவாட்டி வகுப்பாரும் புது சிருஷ்டியுமாகிய தம்முடைய அங்கங்களை கூட்டி சேர்க்கும் வேலையை தொடங்கும்படியாக நியமித்த போது உபயோகித்தார். மனுக்குலத்தை பொறுத்தவரையில் பிதாவானவரின் நியாய தீர்ப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாயிற்று. அதை எல்லாரையும் குற்றப்படுத்திற்று. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆகவே அவருடைய நியாய தீர்ப்பு முழுமையான நீதியின்படி ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்ட மனுக்குலத்திற்கு எந்த விதமான நன்மையும் கொண்டு வர முடியாது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, பரிபூரணம் என்ற நிலைமைக்கு குறைவானது எதையும் திவ்ய ஒழுங்கு ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். பிதாவானவருக்கும் நமக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்பவராக இருக்க வேண்டும். விழுந்து போன மனுக்குலத்தின் பிரதிநிதியாக நீதியை ஏற்றுக்கொள்ளும்படி செய்பவராகவும் பிதாவானவரின் நீதி மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அவரை நோக்கி பார்க்கும்படியாகவும் மனுக்குலத்திற்கு பொறுப்புள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்பது திவ்ய ஒழுங்குமுறையாகும். இயேசு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கும் வரை, அதாவது ஒவ்வொரு சிருஷ்டியும் மறுபடியும் தேவனுடன் இணக்கமாக கொண்டு வரும் வரை, தம்முடைய சிருஷ்டிகரையும் அவருடைய நீதியுள்ள பிரமாணங்களை அறிகின்ற அறிவுக்குள்ளாக கொண்டு வரும் வரை, அப்பொழுது முழு ஒப்புரவாகுதலோடு இருக்கவும் அதன் பின்னர் அதன்படியாக நடக்கவும் வாங்கிக்கும் வரை
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இந்த மத்தியஸ்த ஸ்தானத்தை வகிப்பார். இதை காட்டிலும் இவருடைய எல்லா தீர்ப்புகளும் அவர் கண்டறிந்தவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கும். எப்படியெனில் அவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்வது மாத்திரமல்லாது பூமியை கெடுத்தவர்களை அழிப்பார், மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களை அழிப்பார். அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்காதவர்களையும் ஜனங்கள் மத்தியிலிருந்து அழித்து எல்லா பாவங்களையும் எல்லா கீழ்ப்படியாமையையும் கீழ்ப்படுத்தி கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரிப்பார். 1 Corinthians 15:25-28 வெளிப்படுத்தல் 11:18 2 Thessalonians 2:8 Hebrews 2:14 இந்த நியாய தீர்ப்பு 1000 வருட காலத்தின் போது மத்தியஸ்தர் என்ற முறையில் பங்கு பெறுவதாக இருக்கும். இந்த வேளையின் போது மனுக்குலத்தின் பூரணமற்ற நிலை இரக்கத்துடன் கவனிக்கப்படுவதோடு தண்டனையும் நன்மையும் சரியான முறையில் செய்யப்படும். மேலும் யெகோவாவின் பிரதிநிதி என்கிற முறையில் 1000 வருட காலத்தின் இறுதியில் தகுதியுள்ளவர்களுக்கு நித்திய நன்மையான நித்திய ஜீவனையும் தகுதியற்றவர்களுக்கு நித்திய அறிவையும் கொடுப்பதாக இருக்கும். இந்த கடைசி நியாய தீர்ப்பு நீதியின்படி ஆனால் இரக்கமின்றி வழங்கப்படும். ஏனெனில் அவருடைய 1000 வருட அரசாட்சியின் போது கிருபையும் உதவியும் மனுக்குலத்தின் ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுடைய மீட்பரால் வழங்கப்படுமானால் இரக்கம் காட்டுவதின் நோக்கமும் அதன் உபயோகமும் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் தகுதிக்கேற்றபடி வழங்கப்படும் கடைசி நியாய தீர்ப்பின் போது இரக்கம் காட்டப்பட மாட்டாது. கிறிஸ்துவின் சரீரமான சபையும் ஆசீர்வாதங்களின் பலவித அம்சங்களாகிய நியாய தீர்ப்பு, ஆளுகை, திருத்துதல், 1000 வருடத்தின் இரக்கம், உதவி செய்தல் போன்றவைகளிலும் அவரோடு இணைந்து செயல்படும். மேலும் ஒருவேளை இறுதியில் கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள், நன்மைகள் ஆகியவைகளை அறிவிப்பதிலும் வழங்குவதிலும் கூட அவரோடு இணைந்து செயல்படலாம். 1000 வருட ராஜ்யத்திற்கு முன்பதாக சுவிசேஷ யுகத்தின் போது குறிப்பாக புது சிருஷ்டி சோதிக்கப்படுவதை அல்லது நியாயம் தீர்க்கப்படுவதை பார்ப்பதற்கு முன்னர் நம்முடைய மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த வழிமுறைகள், நியாயம் தீர்க்கப்படுதல் போன்றவைகள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதா இருந்தாலும் அது குமாரன் மூலமாகவும் சபை மூலமாகவும் வருகிறது என்பதே ஆகும். மேலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் தம்முடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பினார் என்பது போன்று நம்மையும் எழுப்புவார் என்று அறிந்து கொள்கிறோம். இந்த அறிக்கை, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையோடு ஒத்திருப்பதை காண்கிறோம். 1 Corinthians 6:14 Romans 6:39 14:3 மற்றும் 11:25 புது சிருஷ்டியின் பரீட்சை அல்லது நியாய தீர்ப்பு என்பது 1000 வருட அரசாட்சி முழுமையாக அமுல்படுத்தப்படுவதற்கு முன்னரே சுவிசேஷ யுகத்தில் நடைபெற வேண்டும். ஏனெனில் 1000 வருட யுகத்தின் வேலையை புது சிருஷ்டிதான் தரையும் சரீரமுமாக சேர்ந்து செய்ய வேண்டும். இதற்கு இணைவாக ஆண்டவர் கூறுகிறதாவது, நாம் விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுதலினாலும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக உலகத்தாருக்கு முன்னதாகவே ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். Romans 5:24 அப்படியானால் அர்ப்பணம் செய்து கொண்ட ஒவ்வொருவனுக்கும் இந்த வேலை, இந்த வாழ்க்கை அவனுடைய ஞான தீர்ப்பின் நாளாக, அவனுடைய பரீட்சையின் நாளாக, அவனுடைய சோதனையின் நாளாக, அவனுடைய அழைப்பும் பிரதிஷ்டையும் நித்திய வாழ்க்கைக்கு தகுதியுள்ளதாக இருக்கின்றதா என்பதை நிரூபிக்கும் நாளாக இருக்கும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. 1 Peter 4:17 என்கிற அப்போஸ்தலருடைய வார்த்தை இங்கு ஒத்திருக்கிறது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியான பரிபூரண குணாதிசயம் அவர்களுக்குள் வரும்படியாக பாவத்தை ஒதுக்கிவிட்டு தெய்வீக சித்தத்தை அறியவும் அதன்படி நடக்கவும் அதற்கான உள்ளத்தை பெற ஒரு சோதனை காலத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை புது சிருஷ்டி யோசித்து பார்க்கும் போது அப்போஸ்தலர் குறிப்பாக சொல்லுகிறபடி இது நித்திய வாழ்க்கையை குறித்ததான
திவ்ய தேவைகள் அல்லது நிலைமைகளை குறித்து ஒரு உயர்வான எண்ணத்தை கொடுக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் புது சிருஷ்டியின் நியாயாதிபதி யார், எந்த பிரமாணத்தின்படி அல்லது எந்த அளவுகோலின்படி அது நியாயம் தீர்க்கப்படுகிறது எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 525 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.